2009 இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் பகுதியில் நினைவேந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கவுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தும் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி மரியசுரோஸ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் 420 நாளாக இன்றும் போராட்டத்தினை மேற்கொள்ளும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் இன்று புதன்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி மரியசுரோஸ் ஈஸ்வரி மே மாதம் 18 தமது உறவுகளை ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் கையளித்த நாளாக காணப்படுவதாகவும் தெரிவித்தார். நாங்கள் அங்கங்கு ஒவ்வொரு விளக்கேற்றி அங்கங்கு மக்களை திசைதிருப்பி அழிக்கப்பட்டு நாங்கள் அப்படியான ஒரு போராட்டத்தையும் தீபங்கள் ஏற்றாமல் ஒற்றுமையாக பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரே இடத்தை வந்து அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்தை வந்து தமிழற்ற ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்தி தமிழராக எங்களை அழிக்கப்பட்ட நாளன்றது துக்க நாளுங்களுக்கு அது வெற்றிகரமான நாளாக நாங்கள் கருதாமல் எல்லோரும் ஒரே இடத்தில் வந்து அந்த தியாக தீபங்கள் ஏற்ற வேணும் என்று சொல்லி வேண்டுகோள் விடுப்பதோடு அனைவரும் ஒரே நேரத்தில் எங்கே தமிழர் ஒற்றுமையை அதில் தான் காட்ட வேணும். தமிழர் அழிக்கப்பட்ட ஒரு இடம், நாங்கள் தமிழரே அங்கங்கு விளக்கேற்ற வேணும் என்று சொல்லி ஒன்று சிந்திக்க வேணும். நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சூழலில் வந்து நாங்களும் அந்த மே 18 அழிக்கப்பட்டோராக்கள்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அன்று எங்களுடைய ஆக்களை அரெஸ்ட் பண்ணின நாளும் அன்றால் தான் எங்களுக்கு தூண்டப்படும். அப்போ நாங்கள் அந்த பக்கத்தை பார்க்க உண்மையில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் வேண்டுகோள் விடுக்க நீங்களும் அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேணும். நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களோடு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தை வந்து ஒரே மாதிரி நின்று உலக நாட்டுக்கு அது சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்ட வேணும். நாங்கள் இப்படித்தான் இருக்கின்றோம், தமிழராகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் வேலை செய்கிறோம். இதில் வேத சமயம் வேதோ வேறுபட்டு ஒற்றுமை தன்மை இல்லாமல் நாங்கள் செயற்படாமல் அனைவரையும் வந்து அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனித உரிமை செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக மாணவர்களோடோ காணாமல் போன உறவு நாங்களும் ஒத்துழைப்பு தாரகோள் எங்கள் மக்களும் அவர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பல்கலைக்கழக மாணவர்களோடு எங்கள் உறவுகளின் அந்த அந்தியான் துக்க நாளை வந்து நாங்கள் மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டி உலக நாட்டுக்கு எங்கள் மக்கள் எப்படி அழிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எடுத்துக்காட்ட வேணும் என்ற இந்த வேளையிலே காணா போன உறவுகளால் நாங்களும் அந்த வழியில் தான் வேதனையில் இந்த வெயிலே துடித்து கொண்டிருக்கின்றோம். அதே வழி நாங்கள் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் சர்வதேசமும் சரி அரசாங்கமும் சரி தலை சாய்க்காமல் இருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் அன்று கொல்லப்பட்ட மக்கள் நாளாக எடுத்துக்காட்டுறோம். இதை சர்வதேசமும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அரசாங்கமும் நாங்கள் பொய் தான் சொல்கிறோமா இல்லை உண்மையை சொல்கிறோமாட்டது அன்றைய நாள் உண்மையில் நீங்களும் வேதனை அடைய வேண்டும். இந்த நாள் எங்களை கொன்று மே 18 ஒட்டுமொத்தமாக தமிழரை அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு வேதனையில் உள்வாங்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாளுக்கு யாரும் விலகாமல் எங்களோட சேர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளோம்.